ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மைசூர் அரண்மனை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோ போகலாம். இந்த பிளேஸுக்கு உள்ளே போகிறதுக்கு என்னென்ன ப்ரைஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா 70 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. கேமரா எடுக்கணும்னா ஃப்ரீ தான். இந்தியாவின் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள மைசூரில் தான் இந்த அரண்மனை இருக்குது. இது 1897 தான் அக்டோபர் மாதம் தான் கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1912 தான் கட்டி முடிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகிருக்கு கட்டி முடிக்க. தென்னிந்தியாவுக்கு விடுதலை கிடச்சதில்லைங்க, அப்போ தான் மைசூருக்கும் விடுதலை கிடச்சிட்டாங்க. இந்த அரண்மனையை கட்டி முடிக்க செய்த செலவு பார்த்திங்கன்னா 41,47,913 ரூபா அப்படின்னு சொல்கிறாங்க. அரண்மனையின் முன் நுழைவாயிலிருந்து மைதானமும், அடுத்து ராஜ தர்பார் மண்டபமும், அடுத்துள்ள பகுதியில் மல்யுத்த மைதானமும், அடுத்து அந்தபுரமும் என சுமார் 175 அறைகளையும் 75 ஏக்கரும் மைசூர் அரண்மனை கரை மட்டத்திலிருந்து கோபுரம் வரை 145 அடி உயரமும் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த அரண்மனை வந்து மிகப்பெரிய நுழைவாயில், திறந்த வெளி ஹால். பிரம்மாண்டமாக கட்டப்பட்ட இந்த அரண்மனைக்குள் ஆயுத அறை, நூலகம், லிஃப்ட் வசதி, வேட்டை அறை, பிரத்யேக படுக்கை அறை என அனைத்தும் 3வது மாடியில் அமைந்துள்ளது. இந்த அரண்மனை வந்து முழுக்க சுற்றி ஃபுல்லாகவே தோட்டத்தால் தான் நிறைந்திருக்கு. இதில் முக்கியமான வளாகங்கள்லாம் பார்த்திங்கன்னா 245 அடி நீளமும் 156 அடி அகலமும் இருக்குது. தீ விபத்து ஏற்பட்டக்கூடாது அப்படின்றதுனால இந்த எல்லா இடத்துலையுமே தீயணைக்கும் இயந்திரம் வச்சுருக்காங்க. பழைய கோட்டைகளுக்குள் 3 பிரத்யேக கோயில்கள் கட்டியிருக்காங்க. அரண்மனையில் பார்த்திங்கன்னா முக்கியமான கட்டிடங்களில் சுமார் 18 கோயில்கள் இருக்குது. மைசூர் மன்னர்கள் சாமுண்டி தேவியின் பக்தர்கள். இந்தியாவில் வந்து ஆக்ராவில் தாஜ்மஹாலுக்கு அடுத்தபடியாக சுற்றுலா பயணிகள் வந்து பார்க்கக்கூடிய 2வது இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் பேலஸ் தான். வருஷத்தில் ஒரு வாட்டி தசரா விழா நடக்கும். இந்த இடத்துல வந்து மிக பிரம்மாண்டமாக நடத்துவாங்க தசரா விழாவை. வந்து இவங்க ரொம்ப சிறப்பாக நடத்துவாங்க. இந்தியாவை வந்து 500 வருடங்களாக ஆண்ட குடும்பம் பார்த்திங்கன்னா மைசூர் மன்னர்கள் தான். இந்த குடும்பத்துக்கு ஒரு சாபம் கிடச்சிருக்கு. வாங்க அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். மைசூரை சேர்ந்த உடையார் வம்சம் தான் தொடர்ந்து மைசூரை ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு சாபம் கிடச்சிருக்கு, அது இப்போ வர நிலச்சிருக்கு. இதற்கு காரணம் ராஜ உடையார். அந்த ராஜா வந்து விஜயநாயர் மேலே வந்து போர் தொட்டிருக்காரு. போரில் வென்று திருமலை ராஜாவை கொடூரமான முறையில் வந்து கொன்றிருக்காரு. இதை கேள்விப்பட்ட திருமலை ராஜாவின் மனைவி அலமேலம்மா அங்கிருந்த பாரம்பரிய நகைகளை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போன அவங்கள கொண்டு வர சொல்லி படை வீரர்களை அனுப்பியிருக்காரு. படை வீரர்கள் அலமேலம்மாவை பிடிக்க போனப்போ காவிரி நீரில் மூழ்கி இறக்குறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க பல சாபங்கள்லாம் கொடுக்குறாங்க. அதில் முக்கியமான சாபம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு கிடையாது அப்படின்ற மாதிரி சாபம் கொடுக்குறாங்க. அதே மாதிரி 400 வருடங்களாக யாருக்குமே ஆண் குழந்தைகள் பிறக்கலை, அதனால் இவங்க வந்து இந்த சாபம் வந்து கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு ஆண் வாரிசு கிடையாது. அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி மன்னரோட யாருமே ஆட்சி பண்ணலை, ஆண் வாரிசு கிடையாது. அக்காவோட பையன், தங்கச்சியோட பையன், அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு வந்துட்டுருக்காங்க. இன்வரையுமே அப்படி தான் போயிட்டுருக்காங்க. தசரா விழா மட்டும் அங்கே சிறப்பாக நடக்கும். இவங்க வந்து தசரா ஃபெஸ்டிவலில் வந்து யானையிலலாம் ஊர்வலமாக வந்து அப்படி தான் கொண்டாடுறாங்க தசரா ஃபெஸ்டிவலை. அப்புறம் அங்கே வந்து நீங்கள் வந்து போகிறீங்க அப்படின்ற மாதிரி இருந்தீங்கன்னா அங்கே வந்து ஒட்டகத்தில் சவாரியெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எண்டுக்கு வந்தாச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.